மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் கண்மணி கழுத்துல தாலி கட்டணும்னா இப்பவே இந்த நிமிஷமே இங்க இருக்கிற ரெண்டு பேரும் இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில போனோம். அப்பதான் நான் கண்மணி கழுத்துல தாலியை கட்டுவேன், இல்லனா கட்ட மாட்டேன். இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்திலேயே கண்மணி முகத்துல முழிக்கவே கூடாது. இந்த வாக்குறுதி அவங்க கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். கணேசா, மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? டேய், என்னாச்சுடா உனக்கு? மாப்பிள காரணமா தான் சொல்றாரு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா மாப்பிள சொல்றத கேளுங்க. என்ன உளறீங்க கணேசன்? யார இந்த மண்டபத்தை விட்டு போக சொல்றீங்க? முத ஆளு இங்க நிக்கிறானே இந்த பச்சை துரோகி வருண். இவன் நீங்க நினைக்கிற மாதிரி யோகியம் கிடையாது, பரம அயோக்கியன். இவன் இப்பவே இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போறான். இனிமே கண்மணி முகத்தில் இவன் முழிக்கவே கூடாது. ஐயோ மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? என்ன, யாரு பச்சை துரோகின்னு சொல்ற? என் புள்ளை ஏதாவது தப்பா சொன்ன அவ்வளவுதான். என்னம்மா, என் புள்ளைய மிரட்டுற? என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணுவ? வா வந்து பண்ணு. பேசாம இருக்கமா. மாப்பிள என்ன இது அக்கிரமம்? அக்கிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, என் புள்ள சொல்றது சரிதான், அவன் போகட்டும். கணேசா, அந்த இரண்டாவது ஆள் யாருங்கிறத சொல்லிரு, அவரும் போகட்டும். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, நீ தாலி கட்டணும்ல. அந்த ரெண்டாவது ஆளு கண்மணியோட அப்பா, இந்த கல்யாண ராமன் தான். யாரு? நானா? நீதாயா? வெள்ள போ. நீயும் இந்த வரணும் சேர்ந்து தானே எனக்கு துரோகம் பண்ணீங்க? ரெண்டு பேரும் வெளியில போங்க, அப்பதான் உன் பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். கண்மணி, கண்மணி, நீ எந்திரிச்ச கண்மணி? என்னது இது, மாப்பிள்ளையும் பொண்ணு இப்படி எந்திரிக்க கூடாது? ஒரே அவசகுணமா இருக்கே. அவசகுணம், அவசகுணம். யார கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியே போக சொல்றீங்க? இந்த வருண் போகணும். அவர் ஏன் போகணும்? கண்மணி, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. பேசாம இருங்க. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம். அப்படி வாடி வழிக்கு, இப்பவும் சாயம் வெளுத்துருச்சுல்ல கண்மணி. நான் சொல்றத கேளு. கேட்க முடியாது. அவர் ஏன் போகணும்? போகணும்னா போகணும். நான் சொல்றேன், இது ஏன் கல்யாணம்? யார் இருக்கணும், யார் போகணும், நான் தான் முடிவு பண்ணணும். இது ஏன் கல்யாணம்? நான் சொல்றேன், அவங்க போக கூடாது. கம்மணி, அம்மாடி, ரெண்டு பேரும் பேசாம இருங்க. உங்க ரெண்டு பேரையும் ஏன் கல்யாணத்துல இருந்து வெளியே போக சொல்ல இவங்க யாருப்பா? என்ன உரிமை இருக்கு இவங்களுக்கு?
கண்மணி, அப்பெல்லாம் பேசாத. என்ன பேசுறீங்க? அவர் என் அப்பா. இவரு சொல்லு 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 இவரு 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 என் வெல்விஷர். போதுமா? இப்படி எல்லாம் பூசி முழுகாத கண்மணி, எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நான் உன்கிட்ட பொறுமையா தான் இருக்கேன். இல்லனா இந்த கணேசன் வேற மாதிரி ஆளு. அப்புறமா காரணத்தை சொல்றேன், இவங்களை முதல்ல அனுப்பு. கணேசன், நீங்க என் கழுத்துல தாலி கட்டலனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, அவரு போக மாட்டாரு. கண்மணி அவசரப்படாத, இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? உங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் நினைச்சு பாரு. பேசாம இருங்கன்னு சொல்றேன்ல. அவ்வளவு உரிமையா உனக்கு? முட்டாள் முட்டாள், நான் சொன்னப்ப நீ நம்பல, இப்ப நம்பறியாட மடப்பயல. நீ சுமாருமா, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வருண் ஏன் போகணும்? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் போக மாட்டாரு. கல்யாணம் வரைக்கும் இங்க எங்க கூட தான் இருப்பாரு. கல்யாணம் வரைக்கும் தான் இருப்பானா, இல்ல நம்ம கூட ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வருவானா? அங்கேயும் வந்து உனக்கு கம்பெனி கொடுப்பானா? அதுக்கப்புறம் நிரந்தரமா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து தங்குவானா? அப்போ நான் இல்லாதப்போ உனக்கு அவன் கம்பெனி கொடுப்பான். யார பார்த்து என்ன கேள்விடா கேக்குற? என்ன ஏய், என்ன பிரச்சனையா இருக்கும்? அவன சொன்னா உனக்கு வலிக்குதா? ஏய், யாரடி கை நீட்டி அடிக்கிற? என் புள்ள மேல கை வைக்கிறியா? உன் கைய கொடுக்கறேன் பாரு. என்ன அண்ணனி மேல கைய வச்ச உன்ன பிச்சிருவே பாத்துக்க. கணேசா, யார் மேல கை வைக்கிற? ஏய் வாடா கணேசா, உன்ன மா பிளான் பாக்குறேன். இது நல்லா இல்ல, நீ லிமிட் தாண்டி போயிட்டு இருக்க. நீ கண்மணி கழுத்துல தாலி கட்ட போறேன்னு பாக்குறேன். இல்ல உன்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். என்னடா பிரச்சனை உனக்கு? சொல்லு. நீதான் என் பிரச்சனை. எதுவும் தெரியாம வாடா, வா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.